மக்களின் சேனல் கரண்ட் டிவி வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் எம்பி உதயசூரியன் சில பேர் பற்றி பேசுகிறப்போ சிரிப்பு வரும் ஆச்சரியம் வரும் அதிர்ச்சி வரும் அடையகப்பான்னு தோணும் என்னடா அது இவர் எதில் மாதிரி கலவை இவர் அப்படிங்கிறலாம் எங்கச்சங்க கேள்விகள் வரும் மன்சூர் அலிகான்னு கிட்டத்தட்ட அப்படி தான் வில்லனா கோமாளியா வில்லங்கமானவரான்னு நீங்கள் அவரை வச்சு ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம் நெஞ்சுக்கு நேராக சட்டப்பட்டனை போடாமல் மனசில் பட்டாத பகீர் எஃபெக்டில் பட்டு பட்டுன்னு பேசுவார் அதேமாரி இங்கிலீஷ் கிடக்காமல் இவர் பேசுகிற தனித்தமிழ் கேட்கவே ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட மன்சூர் அலிகான் கமலஹாசனுக்கு போட்டியாக எக்கச்சக்க அவதாரங்கள் எடுத்தவர் நடிகராக வில்லனா டைரக்டராக பாடலாசிரியராக என்ன வேணாலும் பண்ணுவார் என்ன பிரச்சனை என்ன அவர்கிட்ட அவர் அறிவுபூர்வமாக நடிச்சு பண்ணுறது எல்லாமே அவருக்கு ஆபத்தாக வரும் அவர் ரொம்ப விவரமாக பேசுகிறேன்னு நினச்சி பேசுகிற பிரச்சனை எல்லாமே அவருக்கு வில்லங்கத்தை எழுத்துகிட்டு வரும் சமீபத்தில் இந்த கொரோனா மறந்துது வந்து ஆபத்தானதுன்னு பேச போய் கோர்ட்டு வரைக்கும் போய் அவர் அபராதம் கட்டிகிட்டு வந்தது தெரியும் இப்படி மன்சூர் அலிகான்றாலே சர்ச்சைகளுக்குள்ளே இருப்பார் ஒன்று சர்ச்சை மன்சூர் அலிகானை சுத்தம் இல்லை மன்சூர் அலிகான் சர்ச்சையை சுற்றுவார் இதுதான் வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம் அப்படிப்பட்ட மன்சூர் அலிகான் மாநகராட்சியுடைய இடத்த ஆக்கிரமிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டுக்கு வந்து கோர்ட்டு சீல் வைக்க சொல்லிடுச்சு சென்னை சோலைமேட்டில் இருக்கிற வீட்டுக்கு எவ்வளோ விவரமாக பேசுகிறவரு இப்படி ஒரு வல்லக்கத்தில் ஏன் மாட்டினார் இதை அவர் தவிர்த்துருக்கலாமே அப்படின்னு நம்ம கேள்வி வரும் இந்த கேள்விக்கு அவர் டைப்பில் கழுத்தை சாய்ச்சி சாட்சி சாய்ச்சி சாச்சி அதோ பதில் சொல்லுவார் அதை பேசுகிறப்ப தெரிஞ்சுக்கலாம் ஒன்று அதேமாதிரி அரசியல்லையும் வந்து அந்த பல்ட்டி அடித்தார் ஃபஸ்ட்டு பாமகால் போய் சேர்ந்தார் சேர்ந்துட்டு அது கொஞ்சம் காலம் ஓடிச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வந்தார் சட்டமன்ற தேர்தல் நடந்தது அதுலேயும் நாம் தமிழர் கட்சி சேரமாக போட்டிக்கிட்டு பார்த்தாரு அதில் போட்டிக்கிட்டு என்ன சொல்லலாம் பிளாட்ஃபார்மில் இருக்கிற நாய்க்குட்டியில் ஆரம்பித்து நடந்து போகிற மனுஷங்க வரைக்கும் ஓட்டுகளை கேட்டு பெரிய கோமாளித்தனங்களாக பண்ணிக்கிட்டு இருந்தார் ரொம்ப யதார்த்தமாக அவர் பண்ணுறது எல்லாமே கோபாலித்திறங்களை மாறிடுது இல்லை கோபாளித்தனங்களை பண்ணுறது எல்லாம் நமக்கு யதார்த்தமாக புரியலை அப்படி தான் நம்ம வச்சுக்கணும் அப்படி பண்ணார் அதுலேயும் தோத்துட்டார் தமிழ் தேசிய புலிகள்னு ஒரு கட்சியை ஆரம்பித்தார் அதுக்கு அவர் தலைவராக இருக்காருன்னு அவரே சொல்லிக்கிட்டாரு இப்படியே ஒரு மாதிரி அல்லு சிலு கலவையாக ரனகலமாக இருக்கிறவர் தான் மன்சூனிகான் அப்படிப்பட்ட மன்சூனிகான்னா சந்திக்க போனோம் நானும் நம்ம நண்பர் அந்தனும் அரங்கிலும் அன்மார்க்கு புலி அடி வைத்தலாம் கரைச்சா எப்படி இருக்கும் அதை மனுஷோர் அலிக்கான தான் அது புரியும் அதை கிளைமேக்ஸில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதேமாதிரி மனுசூர் அலிகான் ரொம்ப அதிரடியானவர்ன்றது எப்படி சொல்லான்னா படங்களுக்கான பூஜை நடக்கிறப்ப அங்கே யாராவது பூனைக்குறில் பேசுனா கூட ஏதோ பூனையை கிராஸ் பண்ணிட்ட மாதிரி கோ பயங்கர சென்டிமெண்ட் பார்க்குறது கோழி வழக்கம் ஆனால் இந்த சென்டிமெண்ட்ஸ் அதோடய செவனில் பொல்லேர் பொல்லேர் மனுஷன் மனுசூரலிக்கான் தன்னோடய பட பூஜைவர் ராகு காலத்தில் நடத்துவார் குறுக்கு நெருக்கமாக ஒரு நூறு பூனையில் கொண்டு வந்து ஓட விட்டு அந்த பூனையில் எங்கே பிடிச்சார்னே தெரியாது போட விட்டு கேமராவை ஆன்னு சொன்னவர் மனுஷன் அழிக்கான் பூஜைக்கு அந்த மடியலில் பூனையை ஏறி பிராணிகள் பார்த்து நிறைய பேர் ஐயோ அம்மான்னு கத்திகிட்டு இருந்தாங்க அப்படிலாம் கிளி கிளப்புவார் இந்த எம்சி அரசன் புலிகேசி ஆசி மனுஷன் சரி இந்த சேட்டையெல்லாம் எதுக்கு சார் படத்துக்கு மலிவான விளம்பரம் தேடவான்னு ஒரு கொக்கி போட்டால் போதும் சும்மா தத்துவமாக கக்குவார் இந்த எதிர்நாயகன் வில்லன் அப்படிதான் அவர் சொல்வார் வில்லன் சொல்ல மாட்டார் எதிர்நாயகன் ஐயா நான் அப்படிம்பார் அது கேட்டது சொன்னார் எதுக்கு சார் இந்த சேட்டை என்னான்றதுக்கு ஐயா கதையும் நடிப்பும் நல்லா இருந்தால் எந்த படமும் வெற்றி படம் தான் அதில் கோட்டை விட்டுட்டு இந்த மாதிரி மூட நம்பிக்கைலாம் முக்கியத்துவம் கொடுத்து பல தமிழ் படங்கள் முக்கிட்டு சாகுது அந்த படங்களை மூட்டை கட்டுறதுக்கான போய்ச்சி தான் எது அப்படின்னு கழுத்த லெஃப்ட்டு ரைட்டு டாப்பு டவுனு லோ அப்படின்லாம் அத்தனை கோடங்களையும் அவர் சாச்சி சாச்சி அவர் பேச நமக்கு கலந்து அந்த அந்தளவுக்கு பிச்சு பிரி கட்டுவார் ஈபில் டவர் ரேஞ்சுக்கு பேசுவார் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இடிஞ்ச குட்டிச்சவர் மாதிரி ஒரு படம் பண்ணுவார் அதுக்கு உதாரணம் தான் ராஜாதி ராஜா ராஜகுமாரா ராஜா கம்பீர்ன்னு கேபிள் வயர் நீளத்துக்கு ஒரு டைட்டில் வச்சு இவர் எடுத்த படத்தை கேபிள் டிவியில் கூட பார்க்க முடியல அப்படிலாம் அட்ராசிட்டி பண்ணிகிட்ருப்பார் அதேமாரி சினிமாவில் தான் வில்லன் மட்டும் இல்லை நிஜத்திலேயே சமையலில் வில்லன் நடந்துடுவார் தமிழ்நாட்டில் கவர்னர் மாளிகைன்னு இருக்குது ராஜ்பவன் இவர் திடீர்னு ஒரு பத்து பதினஞ்சு பேரை கிளப்பிக்கிட்டு ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னர் எதுக்கு அப்படின்னு அறிஞர் அண்ணா சொன்னதை வச்சுக்கிட்டு தண்ணி நபராக இருக்கிற ஒரு ஆளுநருக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ஆளுநர் மாளிகை இந்த ஆளுநர் மாளிகைனா கிரிக்கெட் விளையாட போகிறான்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு பேரை கூட்டு வந்துட்டார் கூட்டு வந்துட்டு உள்ளே கிரிக்கெட் விளாட போகிறான்ட்டு சரி அப்புறம் காவல்துறை அதிகாரிலாம் லேசாக அன்பை தட்டி புத்தி சொல்லி அப்படிலாம் செய்யக்கூடாதுங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்துவிட்டார் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நியாயமான சில கேள்வியாக கூட இருக்கலாம் இவ்வளோ பெரிய ஒரு ராஜா மாளிகை எதுக்கு ஒரு தனியாக இருக்கிற ஒரு ஆளுநருக்கு அப்படிலாம் கேட்குறது நியாயமான கேள்வியாக இருக்கலாம் ஆனாலும் இந்த மாதிரி கேட்குறதே அனர்த்தமாக மாறிடும் அவருக்கு அதான் பிரச்சனை அதுமாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியில் அவர் சேர்ந்த புதுசு அப்போ வந்து அந்த பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வந்து நேரில் பார்க்குற விட படத்தில் உயரமாக தெரியுங்களே எப்படிங்க அப்படின்ட்டு அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் கேட்குறாருன்னா உடனே இவர் என்ன பண்ணிட்டார் என்னங்கையா பண்ணுறது இந்த தமிழ் பட கதாங்க எல்லோரும் மும்பையிலேருந்து செம செமக்கட்டைகளாக இறக்குமதி ஆகிறாங்க அவங்கள அடிக்கடி துரத்தி துரத்தி நம்ம வந்து கெடுக்கிற மாதிரி நடிக்க வேண்டியிருக்கு அதனால் அந்த கட்டைங்க உயரத்துக்கு தோதா நம்ம ஒரு காலனியில் கட்டையை வச்சுக்கிட்டு தைச்சி போட்டுக்கிறோம் ஐயா அதனால உயரம் மாத்திரி சொல்ல அவரை பாட்டாளி மக்கள் கட்சி தலைவருக்கு சிரிக்கிறதா அலறதான்னு தெரியாமல் நொந்தே போயிட்டார் அதேமாதிரி மன்சூர் நடிகையோட இன்னொரு கலவர நிலவரம் என்னன்னா அவர் கோவங்கையோ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி தான் பொருள் ஏவல் பில்லி சூனி எதுவுமே பார்க்க மாட்டார் ஒரு முறை ஒரு ஒரு டிவியில் வந்து நேயரோட உரையாடுற ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதில் எக்கச்சக்கமான கேள்விகள் கேள்வி கலைகள் பாய பாய் இவரும் பட்டான் பதில் சொல்லிட்டு இருந்தார் அப்போ வந்து அவர் மிகப்பெரிய வில்லனாக பீக்கள் இருக்கிற பீரியட் அது அப்போது ஒரு நேயர் என்ன கேட்டார் சார் உங்களுக்கெல்லாம் நிஜமாகவே ஒரு நடிகருக்கான முகம் வெட்டு இருக்கான்னு கேட்டார் உடனே மன்சூர் அலிகான கோவம் வந்து தலையை வளர்க்கும் போல் லெஃப்ட்டு ரைட்டு டாப்பு லோவுன்னு அப்படி மாற்றி மாற்றி அடிச்சு ஐயா நல்ல கேள்வி கேட்டீங்க இந்தா கொஞ்சம் உன்னிப்பாக பாருங்கள் என் முகத்தில் ஒரு வெட்டுக்காயத்தோட ஒரு தலும்பு தெரியுதா எனக்கான முகவெட்டு இது தான் அதே சமயம் இந்த கேள்வியை கேட்டால் உங்கள் கிட்டே நான் ஒரு கேள்வி கேட்கவா ஆமாம் உங்கள் முகர கிட்ட எப்படி இருக்குன்னு நான் பார்க்க எனக்கு தான் ஆசைன்னு சொன்னார் பாருங்கள் அந்த எதிர கேள்வி கேட்குற அப்படியே அரண்டு போய் ஆஃப் ஆகிட்டார் அந்த மாதிரி இடம்பொருள் லேவல் பார்க்காம அடி பிச்சு வதனிடுவார் மன்சூர் அலிகான் அது அவருடைய பழக்கம் அதுமாரி அடிக்கடி சர்ச்சைகள் சங்கடங்கள் கலவர்கள் கலைப்பிறங்கள் மனுஷு அடிக்கல் சிக்கிக்கிட்டாலும் அவருக்குள்ளே ஒரு மனிதனை இருக்கிறத ஆகணும் ஒரு தடவை நானும் நம்ம பத்திரிக்கையாளரை அந்தளணும் பேட்டிக்காக மனுஷன் அடிக்கான சந்திக்கிறதுக்கு அவர் ஆஃபீஸுக்கு போயிருந்தோம் பல பதிலாக அச்சலையே ஏற்ற முடியாதுன்ற அளவுக்கு பிச்சு உதறனான்னு வச்சுக்கோங்க அப்படிப்பட்ட மனுஷன் அடிக்கான் கொஞ்ச நேரத்தில் வீடு தேடி வந்திருக்கீங்க உங்களை நான் உபசரிக்கணுமே அப்படின்னாரு பரவாயில்ல சார் ஒன்றும் இல்லை சார் இவ்வளோ சந்திச்ச சந்தோஷம் சார்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் கிளம்புறப்ப திடீர்னு எதிர்ச்சி இருங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் டீ கொண்டு வந்து தந்தார் சரி அவள் நேரம் நம்ம நமக்கு தொண்டை காஞ்சி போயிருந்ததா சரி டீ குடிக்கலாம் சொல்லிட்டு அவர் கொடுத்த டீயை வாங்கி அப்படியோ வாயில் அப்படி ஒரு மடங்கு குடித்தாங்க அதாவது மனித ஜீவிதத்திலேயே அப்படி ஒரு ருசியை நாங்கள் அது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்ற அளவுக்கு ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு நானும் அந்த நண்பன் ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு என்னண்ணா இப்படி இருக்கு என்னன்னா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியாக பார்த்தோம்ல எங்கள் பீதி நல்லவர் எங்கள் முகத்தை பார்த்த உடனே மனுஷர் ஐயா கக்க கெக்கன்னு ஐயாக்கள் மன்னிக்கணும் தேனீரில் போடுறதுக்கு சர்க்கரை இல்லை அதனால் ரெண்டு கோவிலையும் நாலஞ்சு சாக்லேட்டை போட்டு கரைச்சேன் புது சுவையாக இருக்கான்னு கேட்டாரமாக பாருங்க அது சொன்ன அடுத்த நொடி நான் சொன்னனேன் முத முத மனுஷனை சந்தித்த அடி வயிற்றில் புளி முடியும் அப்படி புளி கரைச்ச ஃபீலிங்காக அந்த இடத்துல உணர்ந்தோம் நடிகராக அரசியல்வாதியா தொழிலதிபராக ஒருத்தர் ஒரு கட்சியுடைய நிறுவனரா தலைவராகலாம் அவர் சொல்லிக்கிறார் சமூக ஆர்வலரான்னு சொல்லிக்கிறார் மனுஷன் அடிக்கான் இப்படியெல்லாம் ஊருக்கு உபதேசம் பண்ணக்கூடிய நாட்டுக்கு நல்லா சொல்லக்கூடிய மனுசூல்ட்ட நம்ம வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் தயவு செஞ்சு அந்த நடுநஞ்சு தெரிகிற அளவுக்கு பட்டன்களை பிரித்து விட்டுட்டு சட்டை போட்டிருக்கீங்க பாருங்க அந்த சட்டையில் டெய்லர்கிட்ட சொல்லி ஒரு நாலு பட்டன் சேர்த்து வச்சு கழுத்து வரைக்கும் கொஞ்சம் சட்டை பட்டனை போட்டு மூடிக்கிட்டு பேசுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்றது நாட்டு மக்களுடைய விருப்பம் நன்றி நண்பர்களே மக்களின் சேனல் கரண்ட் டிவி எல்லாமே வேற லெவல்